அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே வணக்கம். இன்று நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடப்பகுதி கிறித்துவம் வளர்த்த தமிழ். நமக்கு இது அழகு 5 கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிறித்துவமும் தமிழும் என்ற தலைப்பின் கீழ் இருக்கக்கூடியதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் நிறைய அறிஞர்கள் இருக்காங்க, வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கு தமிழை வளர்த்த அறிஞர்கள். அதே மாதிரி அவர்களுடைய கிறித்துவ சமயத்தை தமிழ் மக்களிடம் பரப்பி கிறித்தவர்களாக மாற்றியவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது சீகன் பால்கு அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருடைய காலம் 1663 1719 வரை. இவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர். தமிழ் கற்பித்தவர் யார் இவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லையா அப்படின்றவர்கிட்ட தான் இவர் தமிழ் பயின்றார். தரங்கம்பாடியில் சமயப்பணி செய்திருக்கின்றார். தரங்கம்பாடியில் அச்சுக்கூடம் நிறுவியவர் இவர். இந்தியாவின் முதல் அச்சுக்கூடம் இதுவே ஆகும். பொறையாற்றில் காகித தொழிற்சாலை நிறுவினார். முதன் முதலில் அச்சேறிய இந்திய மொழி தமிழ் மொழிதான். தமிழில் முதலில் அச்சிடப்பட்டது தம்பிரான் வணக்கம் என்ற நூல். பைபிளை தமிழில் முதன் முதலாக மொழிபெயர்த்தவர் இவர். பைபிள் முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்திய மொழி தமிழ்தான். தமிழ் லத்தின் ஒப்பிலக்கணம் ஆய்வு செய்தவர். தமிழ் லத்தின் அகராதி எழுதியவர். முதன் முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் என்ற பெருமைக்கு உரியவர் சீகன் பால்கு அவர்கள். இதில் நமக்கு முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்விகள் 2 இருக்கலாம், அல்லது நாம் வந்து ஒரு 5 எழுதுறதுனாலும், முதன் முதலில் அச்சேறிய இந்திய மொழி வந்து தமிழ் மொழி தான். அதே மாதிரி தமிழில் முதலில் அச்சிடப்பட்டது தம்பிரான் வணக்கம் என்ற நூல். இந்தியாவில் முதல் அச்சுக்கூடம் நிறுவிய இடம் வந்து தரங்கம்பாடி. அதே மாதிரி பைபிளை தமிழில் முதன் முதலாக மொழிபெயர்த்தவர் இவர் தான். பைபிள் முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்திய மொழியும் தமிழ்தான். அப்போது தமிழுக்கு இதில் நிறைய சிறப்புகள் இருக்கின்றது. இதை மட்டும் நாம் படித்தால் போதுமானது. இன்னும் இருக்கக்கூடிய கிறித்துவ பாதிரியார்களை பற்றி அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.